அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் நேற்று சட்டசபையில் சட்டத்துறை அமைச்சர் மாண்புமிகு ரகுபதி அவர்கள் சட்டத்துறை மானிய கோரிக்கையின் போது சில அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காரு. அது சம்மந்தமாக நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம். முதலாவதாக பார்த்திங்கன்னா, அடுத்த ஆண்டு அதாவது 2022 மற்றும் 2023 ஆண்டுக்கான கல்வி ஆண்டில் புதிதாக ஒரு கல்லூரி தொடங்க போகிறாங்க. அரசு சட்டக்கல்லூரியை அதாவது சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடியில் புதிதாக ஒரு அரசு கல்லூரியை தூங்க போகிறாங்க. சட்டக்கல்லூரி அதாவது 15வது சட்டக்கல்லூரியாக அது வரப்போகுது. ஸோ அடுத்த ஆண்டுலேருந்து தான் அங்கே வந்து 5 இயர்ஸ் பிஏ எல்எல்பி 80 சீட்டும் 3 இயர்ஸ் எல்எல்பி 80 சீட்லேயும் தூங்க போவதாக நேற்று அறிவிப்பு ஒன்று சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நிறைய தாலுக்காவில் அல்லது மாவட்டத்தில் சில கோர்ட்டுகளை கொண்டு வர போகிறாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா, அடிஷ்னல் கோர்ட்டாக இருந்த அந்த மயிலாடுதுறை மற்றும் திருப்பத்தூரை இப்போ டிஸ்ட்ரிக்ட் அண்ட் செஷன்ஸ் கோர்ட்டாக மாற்ற போதாக அறிவிச்சிருக்காரு. அதே மாதிரி அருப்புக்கோட்டையில் ஒரு கூடுதலாக ஒரு நீதிமன்றத்தையும் மற்றும் கள்ளக்குறிச்சி தென்காசி ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் மயிலாடுதுறை மற்றும் திருப்பத்தூரில் சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்ஸ் கோர்ட்ஸை ஏற்பாடு செய்யப்போவதாக அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி சப்கோர்ட்ஸும் சில இடத்துல வந்து ஆரம்பிக்க போகிற சொல்லியிருக்காரு. அதாவது திருமயம் மற்றும் திருத்துறைப்பூண்டி போலூரில் போன்ற இடங்களில் புதிதாக சப்கோர்ட்ஸ் தூங்கப் போவதாகவும் ஒரு அறிவு வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் சில கோர்ஸுகள் அறிமுகப்படுத்த போகிறாங்க. அதாவது எல்எல்எம் கோர்ஸ் பார்த்திங்கன்னா புதிதாக சில கோர்ஸுகள் அறிமுகப்படுத்த போகிறாங்க. நேம்லி சைபர் ஸ்பேஸ் லா அண்ட் ஜஸ்டிஸ். ஸோ இது வந்து நியூ கோர்ஸாக எல்எல்எம்க்கு கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இந்த செய்தி நேற்று வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி நேஷ்னல் லா யூனிவர்சிட்டியில் ரிசர்ச் சென்டர் ஸ்டார்ட் பண்ண போகிறதாகவும் மற்றும் 14 அரசு சட்டக்கல்லூரியில் அந்த இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி அந்த கோர்ஸ் கண்டக்ட் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காரு, ப்ரொஃபிஷியன்சி கோர்ஸை. ஸோ இதுதான் நேற்றுக்கு சட்டசபை மாணிக்க கோரிக்கையின் போது சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் தெரிவித்த செய்திகள்.